தற்சமயம் அந்த குடா புயலானது நாம் எதிர்பார்த்ததை விட மிக விரைவாக மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக அதனுடைய லேட்டிடியூட் பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா அரவுண்ட் 18.4 டிகிரி நார்த், அதாவது அச்சரேகைன்னு சொல்லுவோம் அதை நம்ம தமிழில், 18.4 டிகிரி வடக்கிலும், அதே போல் தீர்க்கரேகைன்னு சொல்லுவோம் இல்லையா லாங்கிடியூடினல் பொசிஷன், அது பார்த்திங்கனாக்கா 88.7 டிகிரி கிழக்கிலும் நிலை கொண்டிருக்கிறது. அதாவது கோபால்பூருக்கு 410 கிலோமீட்டர்கள் கிழக்கு தென்கிழக்கு திசையிலும், அதே போல் கழிங்கப்பட்டினத்திற்கு 480 கிலோமீட்டர்கள் கிழக்கு வடகிழக்கு திசையிலும் அது நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று இரவு நேரத்தில் அது பூரியை ஒட்டிய கடலோர பகுதிகளை நெருங்க முற்படலாம் என்பதைப் போல நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. அது மிக விரைவாக பூரியினுடைய கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தமிழகத்தில், குறிப்பாக தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வணக்கம், இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 25/9/2021, அதாவது செப்டம்பர் 25 2021 இப்பொழுது நேரம் மாலை 4:40 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. காஞ்சிபுரம் மற்றும் திருப்புளியம் இதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் உத்திரமேரூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது. மங்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதாவது அப்துல்லாபுரம் கூட்ரோடு அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா வலுவான சிறப்பான மழை மேகங்கள் தற்சமயம் காஞ்சிபுரத்தை ஒட்டிய பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை காஞ்சிபுரம் மற்றும் உத்திரமேரூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான வானிலை சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க, திருத்தணி அரக்கோணம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தற்சமயம் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறப்பான மழை பதிவாகி கொண்டு இருக்கும் என்பதை போல நாம் நம்பலாம். நீங்கள் ஒருவேளை அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் எங்கள் கூட பகிர்ந்துக்குங்க. இவை தவிர்த்து நெமிலி பணப்பாக்கம் அருகில், அதே போல் ஏனாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில், பேரம்பாக்கம் அருகில் கூட சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் அங்குமிங்குமாக தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை மட்டுமல்லாது சித்தூர் அருகிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மேலும் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான மழை மேகங்களை பதிவாகி கொண்டிருக்கிறது. நாராயணபுரம், வாணியம்பாடி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், தெக்குப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் நீங்கள் மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களை பொறுத்தவரையில் வட மாவட்டங்களில் தான் மழை வந்து தீவிரமடைய இருக்கிறது. வட உள் மாவட்டங்களில் அங்குமிங்கமாக மழை வந்து பதிவாக தொடங்கலாம். இப்போ இந்த ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நல்ல மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மீண்டும் நிகழ்நேர தகவல்களுடன் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நெல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் நெல்லூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் தற்சமயம் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. ஸோ தெற்கு ஆந்திராவில், குறிப்பாக புலிகேட்டேரியை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேற இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்களும் இருக்கவே முடியாது. அந்த சுழற்சி எவ்வளோ வேகமாக நகர்கிறதோ அதனை பொறுத்து இந்த இடங்களில் காற்று வந்து சிறப்பாக வந்து குவியும். ஸோ அதனை பொறுத்து மழை வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக புலிகேட்டேரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அதனை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான் தோழர்களே, இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.